புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரும்பாடுபட்டு வரையறுத்து தந்திருக்கிற உருவாக்கி தந்திருக்கிற இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது ஒரு சட்டம் என்பதை விட இது ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான கொள்கை அறிக்கை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். This is a manifesto for our modern India. புதிய இந்தியா என்றால் பழைய இந்தியா என்ற ஒன்று இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். Father of modern India, Baba Sahib Dr. B.R. Ambedkar, the revolutionary leader, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புதிய இந்தியாவின் தந்தை. புதிய இந்தியா என்றால் பழைய இந்தியா என்ற ஒன்று இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பழைய இந்தியா என்றால் எது? பழைய இந்தியாவை ஏன் மாற்ற வேண்டும்? எதற்காக புதிய இந்தியாவை உருவாக்க வேண்டும்? இந்த கேள்வியை நாம் உரையாடலுக்கு உட்படுத்தினால் விவாதித்தால் புரட்சியாளர் அம்பேத்கரை இன்னும் ஒரு புதிய கோணத்தில் புதிய பரிமாணத்தில் புரிந்து கொள்ள முடியும். அவர் வெறும் சட்ட வல்லுநர் அல்ல. சட்ட வல்லுநர்கள்தான் சட்டத்தை வரையறுக்க வேண்டும் என்றால் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கரை தேடியிருக்க மாட்டார்கள், இந்த பொறுப்பை அவரிடத்திலே ஒப்படைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அம்பேத்கர் அவர்களைப் போல சட்டம் பயின்ற எத்தனையோ பெரிய ஜாம்பவான்கள் இந்தியாவிலே உண்டு. வெறும் சட்ட அறிவு மட்டும் போதாது, ஒரு தேசத்தை வழிநடத்துவதற்கான அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு சமூகம், அரசியல், பண்பாடு, பொருளாதாரம் என அனைத்து தளங்களிலும் ஒரு முழுமையான, விரிவான, ஆழமான பார்வையை கொண்ட ஒரு தலைவர் தேவை. அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு சட்ட வல்லுநர் தேவையில்லை, ஒரு தலைவர் தேவை. தலைவர் என்றால் ஒரு இயக்கத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய நாம் பார்க்கிற சராசரி தலைவர் அல்ல, விஷனரி லீடர். கடந்த காலத்தையும் உணரக்கூடியவர், நிகழ்காலத்திலும் எதிர்காலத்திலும் பயணிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் ஒருவர், எவரோ அவர்தான் தலைவர். ஆகவே இந்த தேசம் பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட ஒரு தேசம், பல்வேறு மதங்களை கொண்ட ஒரு தேசம், பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட ஒரு தேசம், பல்வேறு ராஜ்யங்களை கொண்டிருந்த ஒரு தேசம். ஒரே நாடாக இந்தியா ஒருபோதும் இருந்ததில்லை. ஒரே மன்னனின் கீழ் இந்த நாடு ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இயங்கியதில்லை. எண்ணற்ற பல நாடுகளை கொண்டிருந்தது, எண்ணற்ற பல மன்னர்களை கொண்டிருந்த நாடு, எண்ணற்ற பல மொழிகளை பேசுகிற மக்களை கொண்ட ஒரு நாடு, மொழி சார்ந்த கலாச்சாரம், மதம் சார்ந்த கலாச்சாரம் என பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட தேசம் இது. புத்தர் தோன்றிய இந்த மண்ணில் எத்தனையோ புத்தரை போன்ற மாமனிதர்களும் இங்கே தோன்றியிருக்கிறார்கள், மகான்கள் தோன்றியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு தேசத்தை எதிர்காலத்திலே ஒருங்கிணைத்து வழிநடத்துவதற்குரிய ஒரு சட்டத்தை, அரசியலமைப்பு சட்டத்தை, ஒரு தலை விதியை, தலையாய விதியை உருவாக்க வேண்டுமானால் வெறும் லீகல் எக்ஸ்பர்ட் இஸ் நாட் எனஃப். ஒரு ஒரு சட்ட வல்லுநர் மட்டும் போதாது. இப்போ அவருக்கு ஒரு சோசியல் விஷன் இருக்கணும், ஒரு எக்கனாமிக்கல் விஷன் இருக்கணும், பொலிட்டிக்கல் விஷன் இருக்கணும், கல்ச்சுரல் விஷன் இருக்கணும், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். இப்படிப்பட்ட ஒரு விஷனரி லீடர் மட்டும்தான் ஒரு தேசத்திற்கான தலையாய சட்டத்தை எழுத முடியும். இந்த அரசியலமைப்பு சட்டம் என்பது
கார்ல் மார்க்ஸ் எங்கெல்ஸ் போன்றவர்கள் எப்படி தொழிலாளர்களின் விடுதலைக்காக ஒரு அறிக்கையை தந்தார்களோ உலகத்துக்கு உலக தொழிலாளர் சமூகத்திற்கு அதை கம்யூனிஸ்ட் அறிக்கை என்று சொல்லுகிறோமோ ஒரு மேனிஃபெஸ்டோ என்று சொல்லுகிறோமோ அதை போல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் எ மேனிஃபெஸ்டோ ஃபார் எ நியூ இந்தியா டு கன்ஸ்ட்ரக்ட் எ நியூ இந்தியா ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு கொள்கை அறிக்கை இது ஒரு கோட்பாட்டு ஆவணம் இது திஸ் இஸ் நாட் மியர் எ லா இது கான்ஸ்டிடியூஷனல் லான்னு யாரும் சொல்றதில்லை கான்ஸ்டிடியூஷன் ஆக்ட் என்று யாரும் சொல்லுவதில்லை அல்லது கோட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுவதில்லை சட்டத்தை இந்த மூன்று சொற்களால் தான் அழைக்கிறோம் ஆக்ட் என்கிறோம் கோட் என்கிறோம் லா என்கிறோம் ஆனால் இதை நாம் அழைக்கிற போது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்று தான் சொல்லுகிறோம் இந்தியாவை கட்டமைத்தல் என்று தான் அதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் லா என்று கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்றால் இந்தியாவை கட்டமைத்தல் அதுதான் அதனுடைய நேரடியான மொழிபெயர்ப்பு இந்தியா நாம் தான் தமிழ அரசியலமைப்பு சட்டம் சொல்றோம் வேற மொழிகளில் இதை சட்டம் சொல்றாங்களான்னு தெரியல சட்டம் சொல்றாங்களான்னு தெரியல கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதன் நேர் தமிழ் ஆக்கம் என்பது இந்தியாவை கட்டமைத்தல் ஆகவே இந்தியாவை கட்டமைப்பதற்கான ஒரு மேனிஃபெஸ்டோ மேனிஃபெஸ்டோ என்றால் ஒரு கொள்கை அறிக்கை ஒரு கோட்பாட்டு ஆவணம் ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டாடப்படுகிறார் இதை வேறு யாராலும் எழுத முடியாது வேறு எவருக்கும் அந்த தகுதி இல்லை என்கிற அடிப்படையில் தான் அவுட் ஆஃப் கம்பல்ஷன் இந்த தகுதியுள்ள ஒருவர் ஒரு தேசத்தை நிர்மாணிப்பதற்கான ஆற்றலை கொண்ட ஒருவர் அவருடைய சமகாலத்தில் யாரும் இல்லை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய தந்தை மோதிலால் நேரு அவர்கள் கூட முதலில் நான் இப்படி ஒரு சட்டம் எழுதி தருகிறேன் என்று ஒரு டிராப்ட் எழுதி முயற்சித்திருக்கிறார் ஆனால் அது ஏற்கப்படவில்லை விவாதத்திற்கே எடுத்துக் கொள்ளப்படவில்லை அவர் ஒரு கமிட்டி சேர்மனாக கூட நியமிக்கப்படாத காலத்தில் அவர் ஒரு வாலண்டரி ஒரு ஆக்டிவிசம் தன்னியல்பாக அவர் அதை எடுத்து முயற்சித்து பார்த்தார் அவ்வாறு வேறு எவருக்கும் அந்த பொறுப்பு அல்லது அந்த ஆற்றல் இல்லை என்பதை உணர்ந்ததால் வேறு வழியில்லாமல் அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள் ஆகவே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பழைய இந்தியாவை தகர்ப்பதற்காக புதிய இந்தியாவை உருவாக்குவதற்காக உருவாக்கிய ஒரு கோட்பாடுதான் இந்திய அரசமைப்பு சட்டம் இந்த பழைய இந்தியா என்பது என்ன இந்தியா சனாதன இந்தியா சனாதன இந்தியா இந்தியா முழுவதும் வெவ்வேறு தேசங்கள் இருந்திருக்கலாம் வெவ்வேறு மன்னர்கள் இருந்திருக்கலாம் வெவ்வேறு ஆட்சி நிர்வாகம் இருந்திருக்கலாம் வெவ்வேறு மதங்கள் இங்கே இருந்திருக்கலாம் என்றாலும் கூட பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்கள் பின்பற்றிய வாழ்க்கை முறை என்பது சனாதன தர்மத்தின் அடிப்படையிலே இங்கு அந்த வாழ்க்கை முறை இருந்தது எனவே இது சனாதன இந்தியா பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு வர்ணாசிரம அடிப்படையில் பார்ப்பனர்கள் தான் உயர்ந்தவர்கள் மற்ற வர்ணங்கள் எல்லாம் அவர்களுக்கு கீழ் சாதியை சார்ந்தவர்கள் தான் நம்மை அவர்களுக்கு அடிநிலையிலே இருப்பதாக அடையாளப்படுத்துகிறார்கள் அது தவறு சதுர்வர்ணம் தான் வர்ணம் என்பது சதுர்வர்ணம் நான்கு சர்வ வர்ணம் தான் அந்த நான்கு வர்ணத்துக்கு உட்பட்டவர்கள் தான் இந்துக்கள் நான்கு வர்ணத்திற்கு உட்படாதவர்கள் இந்துக்கள் அல்ல அவர்கள் அவர்ணாஸ் இவன்தான் சவர்ணா வர்ணத்துக்கு உட்பட்டவன் தான் சாதி இந்து வர்ணத்திற்கு உட்படாதவர்கள் அவர்ணாஸ் வர்ணம் அற்றவர்கள் சாதி அற்றவர்கள் அவுட்காஸ்ட் சாதி அற்றவர்கள் இப்போ இந்த நாலு சாதிக்கும் கீழே இருக்கிற சாதி கீழே இருக்கிற சாதி என்கிறார்கள் நாலு சாதிக்கும் கீழே இருக்கிற சமூகம் அல்ல நாலு சாதிக்கும் எதிரே நிற்கிற சமூகம் நான்கு வர்ணத்தையும் எதிர்த்து நிற்கிற சமூகம் அவன் நாலு பேராக நிற்கிறான் இவன் ஒரு ஆளாக நின்று எதிர்க்கிறான் ஈராயிரம் ஆண்டுகளாக நின்று எதிர்த்துக் கொண்டிருக்கிறான் ஈராயிரம் ஆண்டுகளாக எதிர்த்துக் கொண்டிருக்கிறான் எனவே அஞ்சாம் சாதின்னு சொன்னாதான் அஞ்சாம் வர்ணம்னா பஞ்சவர்ணம் சொல்லுவான் பஞ்சவர்ணம் இல்லை வர்ணாசிரம தர்மம் என்பது பஞ்சவர்ணம் அல்ல சதுர்வர்ணம் தான் பிராமணன் சத்திரியன் வைசியன் சூத்திரன் தலித்துகள் என்று இன்றைய அடையாளத்தின்படி அழைக்கக்கூடியவர்கள் சூத்திரர்கள் கிடையாது பழங்குடிகள் என்று அழைக்கப்படுகிற இவர்கள் யாரும் சூத்திரர்கள் கிடையாது அப்படி என்றால் இவர்கள் யார் இந்த நாலு சாதிக்கும் கீழ் சாதியா கிடையாது இந்த நாலு வர்ணத்தை எதிர்த்து நிற்கிற சமூகம் எதிர்நிலையில் இருப்பவர்கள் அடிநிலையில் இருப்பவர்கள் அல்ல எதிர்நிலையில் இருப்பவர்கள் அடிநிலையில் இருப்பவர்கள் அல்ல ஏன்னா ஆதிகாலத்திலிருந்தே இந்த சனாதன தர்மத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தொடர்ந்து எதிர்த்து வந்தார்கள்
பௌத்த கோட்பாடுகளை உள்வாங்கிய காரணத்தினால் பௌத்தம் சனாதன தர்மத்துக்கு எதிரானது. பௌத்தம்ங்கிறது வெறும் மதம் சார்ந்த ஒரு கருத்தியல் அல்ல, சனாதன அரசியலுக்கு சனாதன கருத்தியலுக்கு எதிரான ஒரு கருத்தியல். சனாதனத்திற்கு எதிர் எது என்றால் பௌத்தம் தான். சனாதனத்திற்கு எதிர் கருத்தியல் எது என்றால் பௌத்தம். ஆகவே பிரியாம்பில் என்கிற முகவரையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை ஏன் எழுதுகிறோம் என்பதற்கான சாராம்சத்தை சுருக்கி சொல்லி ஒரே பக்கத்தில் சுருக்கி சொல்லிடுறார். நாலே வார்த்தையில் சுருக்கி சொல்லிவிடுகிறார். ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரெட்டர்னிட்டி. இந்த நான்கையும் நிறுவுவதுதான், இந்த நான்கையும் உள்ளடக்கமாக கொண்டு வர குடியரசை நிறுவுவதுதான் ஒரு புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்கான வழிமுறை. அதுதான் ஒரே வழிமுறை. ஒரு புதிய இந்தியாவை எப்படி கட்டமைக்க போறோம் அதை பிரியாம்பில் சொல்றார். அதுதான் மேனிஃபெஸ்டோ, அதுதான் கொள்கை, அதுதான் கோட்பாடு. அனைவருக்கும் இந்தியாவை சார்ந்த, இனிமேல் பிறக்கப் போகிற, இனி எத்தனை தலைமுறைகளானாலும் பிறக்கப் போகிற இந்திய மண்ணை சார்ந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீதி கிடைக்க, ஒவ்வொருவருக்குமான சுதந்திரத்தை காப்பாற்ற, சமத்துவத்தை நிலைநாட்ட, சகோதரத்துவத்தை நிலைநாட்ட நாங்கள் இங்கே ஒரு குடியரசை, சாவரின், சோசலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ரிபப்ளிக்னா குடியரசு. எப்படிப்பட்ட குடியரசு? டெமோக்ராட்டிக் குடியரசு, ஜனநாயக குடியரசு. இந்த ஜனநாயக குடியரசு எப்படிப்பட்ட தன்மை கொண்டதாக இருக்கும்? சாவரின், இறையாண்மை உள்ளதாக இருக்கும், இண்டிபெண்டன்ட். எந்த தேசத்தையும் இன்னொரு தேசத்தின் காலனி அரசாக இருக்காது, சாவரின். சோசலிஸ்ட், சமதர்மம் உள்ளதாக இருக்கும். செக்யூலர், ஒரு சார்பற்ற தன்மையில் இருக்கும். அதை மதசார்பற்ற தன்மைங்கிறோம். ஒரு சார்பற்ற தன்மைங்கிறது இன்னும் சரியான மொழிபெயர். மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, மொழியை சார்ந்து இருக்கக்கூடாது, இனத்தை சார்ந்து இருக்கக்கூடாது. ஒரு அரசு என்பது, ஒரு குடியரசு என்பது இந்தியை சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லா மொழியையும் மதிக்கணும். இந்து மதத்தை சார்ந்து இருக்கக்கூடாது, எல்லா மதத்தையும் அது அங்கீகரிக்கணும். ஒரு தேசிய இனத்தை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடாது, இந்தி பேசுகிற மட்டும்தான் இந்தியாவை ஆளணுங்கிற நிலை இருக்கக்கூடாது. தப்பித்தவரை கூட ஒரு தமிழன் பிரதமராக முடியுமா? நீங்கள் தலித்து இருக்கட்டும், ஒரு தமிழன், ஒரு தேசிய இனம், இந்தி பேசுகிற ஆட்களை தவிர வேறு யாரும் இந்தியாவில் பிரதமராக முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறது. குடியரசுத் தலைவராக எல்லாம் யாரும் பிரதமராக முடியாது. அவ்வளவு பயாஸ்டாக இருக்குங்க. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் பௌத்தத்தை உள்வாங்கி கொண்டதால் இந்த பிரியாம்பில் என்கிற முகவுரையில் நான் எப்படிப்பட்ட இந்தியாவை கட்டமைக்கப் போகிறேன் என்கிற கனவு திட்டத்தை, அந்த கொள்கையை பதிவு செய்கிறார். அதுதான் மேனிஃபெஸ்டோ ஆஃப் தி மாடர்ன் இந்தியா. சனாதன இந்தியாவிலே சமத்துவம் இல்லை, சனாதன இந்தியாவிலே சகோதரத்துவம் இல்லை, சனாதன இந்தியாவிலே பெண்களுக்கு அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை, சனாதன இந்தியாவிலே வர்ணாசிரமம் இருந்தது, சனாதன இந்தியாவிலே பிறப்பால் உயர்வு தாழ்வு உண்டு என்கிற நிலை இருந்தது, சனாதன இந்தியாவிலே சேரி வேறு ஊர் வேறு என்று இருந்தது. நீங்கள் ஒரு வட்டமாக வரைஞ்சி மையப்புள்ளி தான் அதிகார மையம் என்று எடுத்துக்கொண்டால் அந்த மையத்திலிருந்து வெகு தூரம் கிடக்கக்கூடிய சமூக பிரிவினர் தான் விளிம்பு நிலை மக்கள். நீ ஹைரார்க்கியலாக வைக்கக்கூடாது, ஹரிசண்டலாக பார்க்கணும் சமூகத்தை. ஹைரார்க்கியலாக வைக்கும்போது மேல் கீழ் அப்படின்னு ஒரு 1, 2, 3, 4, 5 அடிநிலையில் கிடக்கிற சமூகம் இது ஹைரார்க்கியல் செட்டப். நீ ஹரிசாண்டல் செட்டப்பில் சமூகத்தை பார்த்தால் அரசியல் அதிகாரம் பார்லிமெண்ட் டெல்லி அங்கே இருக்கு. அந்த அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள், அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள், அதிகாரத்தை தொடர்ந்து நுகரக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் ஆளுமை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதிகாரத்திலிருந்து வெகு தூரம் கிடப்பவர்கள் விளிம்பு நிலை மக்களாக இருக்கிறார்கள். அதிகாரம் மறுக்கப்பட்டவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள். சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், பால் இனத்தின் பெயரால், வெவ்வேறு காரணங்களால் ஒடுக்கப்படுகிறார்கள். ஆகவே நீங்கள் வந்து மதம் மாறுவதோ அல்லது சாதி மாறுவதோ அல்லது ஒரு இனம் மாறுவதோ மொழி மாறுவதோ மட்டும் போதாது, பொலிட்டிக்கல் பவர் என்பது முக்கியமானது, எம்பவர்மெண்ட் என்பது முக்கியமானது. எம்பவர்மெண்ட் என்பது த்ரூ எஜுகேஷன், த்ரூ எம்ப்ளாய்மெண்ட். அதற்கான ஒரு வயா மீடியா தான் சோசியல் ஜஸ்டிஸ். ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சனாதன இந்தியாவை தகர்ப்பதற்காக, ஜனநாயக இந்தியாவை கட்டமைப்பதற்காக ஒரு அறிவாயுதத்தை படைத்தார். அதுதான் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிறது அறிவாயுதம். இது ஒரே நேரத்தில் இரண்டு வேலையும் செய்கிறது. ஒரே நேரத்தில் புல்டோசர் என்பதோ பொக்லைன் என்பதோ இடிச்சு விட்டு மட்டும்தான் போகும்,
கன்ஸ்ட்ரக்ஷன் வேற தான் பண்ண முடியும். ஆனா இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது சனாதன இந்தியாவை இடித்துக் கொண்டே தரைமட்டமாக்கி கொண்டே ஒரு புதிய இந்தியாவை கட்டி எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நீ நானும் வெள்ளை சட்டை போட முடியுது. அதனால தான் நாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு துணிச்சலா பேச முடிகிறது. இந்த சமூக மாற்றம் என்பது உருவாவது இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்கிற இந்த அறிவாயுதத்தால் தான். ஆகவே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பது இட்ஸ் நாட் ஒன்லி எ லா. இது வந்து வெறும் ஒரு ஆக்ட் கிடையாது, ஒரு லா கிடையாது. இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டோ, புதிய இந்தியாவுக்கான ஒரு கொள்கை அறிக்கை, இது ஒரு கோட்பாட்டு ஆவணம் இது. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இன்றைக்கு எந்த சக்தியாலும் தவிர்க்க முடியாத ஒரு மகத்தான மனிதராக உயர்ந்து நிற்கிறார். அவர் சனாதன சக்திகளின் முதல் பகைவர். ஆனால் அவங்க ஜெயந்தி கொண்டாடிட்டு இருக்கிறாங்க, அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். இங்கே தான் நம்ம பார்க்கணும் உண்மையிலேயே அவர்களின் முதல் எதிரி யார் என்றால் அம்பேத்கரும் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டமும் தான். இதை புரிந்து கொண்டால் யாரும் எவராலும் எந்த சூழலிலும் சனாதன சக்திகளோடு நட்பு வைத்துக் கொள்ள முடியாது. சனாதன சக்திகள் சங்பரிவார் கும்பல் தான். பாரதிய ஜனதாவின் முதல் எதிரி என்பது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான். பாரதிய ஜனதா உள்ளிட்ட ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங்பரிவார் கும்பலின் முதல் பகை என்பது கான்ஸ்டிடியூஷன் தான். ஏன்னா இதுதான் சோசியல் ஜஸ்டிஸை தருது. சோசியல் ஜஸ்டிஸா உன்னையும் என்னையும் பேச வைக்கிறது, அவன் ஆளாக்கி வைத்திருக்கிறது. அவன் இவ்வளவு காலம் கட்டி காப்பாற்றிய சோசியல் ஆர்டர் என்பது சிதைந்து கொண்டிருக்கிறது, சமூகம் ஒழுங்கு சிதைகிறது. பெண்கள் வெளியே வராங்க, தலித்துகள் வெளியே வராங்க, பழங்குடி மக்கள் வெளியே வராங்க. அவன் வந்து பஞ்சாயத்து தலைவர் ஆகிறான், சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறான், அவன் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறான், நீதிபதி ஆகிறான், துணைவேந்தர் ஆகிறான். இந்த நிலையெல்லாம் எதனால் வந்துச்சு, எப்படி வந்துச்சு? இதுக்கு முன்னாடி இருந்த சமூக ஒழுங்கு சிதைக்கப்படுகிறது எதனால் என்றால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தால் தான். ஆகவே அருமை தோழர்களே, இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்கு நம்முடைய அன்பு சகோதரர் கருப்பையா உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, நம்முடைய அன்பு சகோதரர் உதித்ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, இடையிலே விடைபெறுவதற்காக வருத்தம் தெரிவித்து, புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவை நனவாக்க இந்த நாளில் உறுதியேற்போம். புரட்சியாளர் அம்பேத்கர் விரும்பிய சமூக ஒற்றுமையை, த பகுஜன் யூனிட்டி, அதுதான் சமூக நீதி, சமூகங்களின் ஒற்றுமையை வென்றெடுக்க உறுதியேற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.